வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கர்ணனின் மகன்களும் அதில் ஒருவனை கொடூரமாக கொன்ற கர்ணனின் மகன்களை பற்றி மகாபாரதத்தில் குறிப்பிடுவது கர்ணனுக்கு ஒன்பது மகன்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பது பேரில் ஒருவர் மட்டுமே குருஷேத்திர போரில் கலந்து கொண்டார் வீரசேனா சுதாமா சத்ருஞ்சயா திவிபடா சுசேனா சத்திரியசேனா சித்திரசேனா சுஷர்மா மற்றும் விருட்சகேது விட்சேது குருஷேத்திர போரில் இறக்காதவர்களில் ஒருவன் போருக்கு பின்பு அவன் அர்ஜுனனின் அரவணைப்பில் இருந்தான் திரௌபதியின் சுயம்பரத்தை தொடர்ந்து கை கலப்பில் சுதாமா இறந்தான் சத்ருஞ்சயா மற்றும் திவிபாடா ஆகியோர் குருஷேத்திர போரில் துரோணர் கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்கிய பொழுது அர்ஜுனன் கைகளில் மடைந்தனர் சுசேனா போரில் பீமனால் கொல்லப்பட்டான் சத்தியசேனா சித்திரசேனா மற்றும் சுஷர்மா நகுலனின் கைகளால் இறந்தனர் கர்ணனின் மூத்த மகன் வீரசேனா போரின் கடைசி நாளில் கர்ணன் போர்படைக்கு தலைமை ஏற்ற போது இறந்தான் வீரசேனா அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் வீரசசேனின் சாவானது பயங்கரமானது தன்னுடைய சகோதரர்கள் துர்ஷசேனா மற்றும் சித்திரசேனா ஆகியோர் கொல்லப்பட்டதால் கடும் கோபமுற்ற வீரசேனா பழி வாங்கும் பொருட்டு தன்னுடைய தந்தையின் எதிரிகளுடன் போரிட விரும்பினான் நகுலன் மற்றும் சேனனுக்கு இடையே பயங்கர யுத்தம் நடந்தது சேனனோ நகுலனின் குதிரையை கொன்று நகுலனை பல அம்புகளால் தாக்கினான் இதனால் நகுலன் தன்னுடைய தன்னுடைய இறங்கி உடைவால் மற்றும் கேடயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பீரசசேனாவை நோக்கி செல்ல உள்ள தடைகளை அகற்றினான் அவர் பாதையில் இருந்த இரண்டாயிரம் குதிரை வீரர்களின் தலையை வெட்டி சாய்த்தான் பீரசசேனா நகுலன் தன்னை நோக்கி வருவதை கண்டு தன்னுடைய உடைவாளை தடைகளம் போல சுழல்கின்றான் அவன் உடைவாளை உடை தெரிந்து நான்கு பிற வடிவிலான முனைகளை கொண்டு அம்புகளைக் கொண்டு தடுக்கின்றான் நகுலனோ பின்னர் பீமனின் தேரில் ஏறி விடுகின்றான் அர்ஜுனன் அருகில் பொழுது நகுலன் அவரிடம் தயவு செய்து அந்த பாவப்பட்ட வீரசேஷனை கொன்றுவிடு என்று கோருகின்றான் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி கர்ணனின் மகனை நோக்கிச் செல்லுங்கள் நான் அவனை அவனுடைய தந்தையின் கண்முன்னே கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் யாருடைய உதவியும் இன்றி வீர அர்ஜுனனுக்கு சவாலாக பல்வேறு அம்புகளை பாய்ச்சி குத்தினான் கிருஷ்ணரை நோக்கியும் பத்து அம்புகள் பாய்ந்தது அர்ஜுனன் கடும் கோபத்துடன் வந்து கர்ணன் உள்ளிட்ட கௌரவர்களிடத்தில் உறக்க கத்தி கர்ணா மோசமான முறையில் என்னுடைய மகன் அபிமன்யுவை கொன்றதால் நான் உன் மகனை இன்று கொள்ளுவேன் அனைத்து போர் வீரர்களும் முடிந்தால் அவனை காப்பாற்றுங்கள் நான் அவனை கொன்றே தீருவேன் அதன் பின்பு முட்டாளான உன்னையும் நான் கொள்ளுவேன் மேலும் இந்த போர் ஏற்பட காரணமான தீய கொள்கைகளை கொன்ற ஈனன் துரியோதனை பீமன் கொள்ளுவான் என்றார் கர்ணனால் அருகில் நெருங்க இயலாமல் போனது அர்ஜுனன் பத்து அம்புகளால் வீரச சேனாவை தாக்கினார் அது அவனை பலவீனப்படுத்தியது நான்கு கூறான முனையுடைய அம்புகளை கொண்டு அர்ஜுனன் அவனுடைய அவனுடைய இரண்டு கைகள் மற்றும் அவருடைய தலை ஆகியவற்றை வெட்டினான் வீரசசேனா கொல்லப்படுவதை பார்த்து கொண்டிருந்த கர்ணன் கடும் துன்பத்தில் கண்ணீர் சிந்தினான் மேலும் அவனுடைய கண்கள் கடும் கோபத்தில் சிவந்தன பின்பு அவன் அர்ஜுனனை நோக்கி தன்னிடம் சண்டையிட வருமாறு சவால் விடுகிறான் விருட்சகேது மட்டுமே பேரச்சம் ஊட்டுகின்ற குருஷேத்திர போரில் பிழைத்த கர்ணனின் மகன்களில் ஒருவன் போருக்கு பின்பு அவன் பாண்டவர்களின் அரவணைப்பில் இருந்தான் விருட்சகேது யாவனதா அரசின் மகளை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிகழ்வானது அர்ஜுனன் தன்னுடைய அண்ணன் மகன் விருட்சகேது மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசத்தை கூறுகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே